தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருவவை பிரதான தூதர்களான புனித மிக்கேல், கேப்ரியல் மற்றும் ராஃபாயேல் இவர்களுடைய விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரின் திருச்சனையில் இருக்கின்ற இந்த தூதர்கள் நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மாட்சிமையும் ஆண்டவர் தூயவர் 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 என்று பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துகின்ற இந்த திரு தூதர்கள், இந்த தூதர்களை ஆண்டவர் நாம் பார்க்கும் வரலாற்றில் பார்க்கின்றோம். சிறப்பாக பழைய ஏற்பாடில் எவ்வாறு இந்த தூதர்கள் வழியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளையும் செயல்களையும் மனிதர்களுக்கு எடுத்து கூறினார் என்று. ஏதோன் தோட்டத்திலிருந்து அப்ரகாமின் ஏதோன் தோட்டத்திலிருந்து ஆதாமை வெளியை அளித்த பிறகு அப்ரகாமுக்கு சாரா வழியாக பிறப்புகின்ற அவருடைய வழிமரபை பற்றியும் தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் பாய்ந்து ஓடுகின்ற கானான் நாட்டுக்கு வரும்போதும் அதன் பிறகு ஆண்டவர் ஆலயத்தில் பலருக்கு தரிசனம் தந்து இந்த தூதர்கள் ஆண்டவரின் உள்ளத்தை மக்களுக்கு எடுத்து கூறினார். சிறப்பாக புதிய ஏற்பாடில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு கபரியேல் வானதூதர் வழியாக ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு அன்னை மரியாளின் வழியாக அவர் எவ்வாறு திட்டம் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கபரியேல் வானதூதர் ஆண்டவருடைய வார்த்தைகளை மனிதர்களுக்கு தருகின்றார். மிக்கேல் தூதர் ஆண்டவரின் அனைத்து படைகளோடு சேர்ந்து சாத்தானிற்கு எதிராக அவர் போரை நடத்துகின்றார் என்று நாம் திருவழிபாடு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு ரஃபேல் திருத்தூதர் பழைய ஏற்பாடில் தோபியாசுக்கு பார்வை இருந்த தோபியாசுக்கு அவர் பார்வை அளித்தார் என்று. ஆகவே உடல் ஊனமற்றவர்களுக்கும் நம்முடைய வியாதிகளிலும் ஆண்டவருடைய ஆறுதலையும் அவருடைய சௌக்கியத்தையும் நமக்கு தருகின்ற வானதூதர் ரஃபேல் என்று நமக்கு வரலாற்றும் எழுத்து கூறுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தூதர்களுக்கு சுதந்திரத்தம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்ற அனைத்து செயல்களையுமே அவர் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு அவர் செய்கின்றார். ஆனால் மனிதராக நாம் நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஆகவே நம் ஆண்டவரின் கிருபையை நாம் புறக்கணித்து நாம் அவருக்கு எதிராகவும் நாம் செயல்களை செய்யலாம். ஆனால் அந்த செயலுக்கு பலனும் நாங்களே அனுபவிக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதோ நல்ல வழியில் நாம் நடக்க நமக்கு தேவையான ஆற்றலையும் நமக்கு தேவையான திறமையும் தருகின்ற இந்த வான தூதர்களை உதவியால் நாள்தோறும் நாம் ஆண்டவரின் பாதையில் நடக்க நமக்கு தந்தொழுகின்ற நம்முடைய தனிப்பட்ட வான தூதர்களின் உதவியால் நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நாம் ஆண்டவரில் ஜெபிப்போம். நடந்திடு
ஜெபிப்பமாக. அன்பு நிறைவா, இதோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் நாள்தோறும் உன் பாதையில் நடக்க தூதர்களின் வழியாக நமக்கு தேவையான உதவியும் திறமையும் நமக்கு தந்திருக்கின்றீரே. நாள்தோறும் நம்முடைய சுதந்திரத்திலும் நம்முடைய செயல்களிலும் நம் உண்மையே உம்முடைய கிருபையும் தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் நாள்தோறும் உண்மை உகந்த வாழ்க்கையை வாழ நம்மை ஆசிர்வதிக்குமாறு உம்முடைய தூய பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசிர்வதிப்பராக. ஆமென்.